ஹலோ வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம டைலரிங் டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ட்ரக்சராக எப்படி ட்ரெஸ் நம்ம வேர் பண்ணுறதுன்னு. இப்போ நான் ஒரு ரெடிமேட் டாப்ஸ் எடுத்திருக்கேன். இந்த டாப்ஸை நம்ம அப்படியே போடும் பொழுது ஒரு ஸ்ட்ரக்சரான ஷேப் வந்து தெரியாது. நம்ம ட்ரெஸ் போடும்பொழுது அப்படியே நீட்டாக ஒரு சிலிண்டர் ஷேப் மாதிரி தான் இருக்கும். அதை எப்படி நம்ம ஸ்ட்ரக்சராக மாற்றுறது, ரெடிமேட் டாப்ஸை எப்படி நம்மளுடைய பாடி ஸ்ட்ரக்சருக்கு மாற்றுறதுன்னு ஒரு டிப் சொல்லித்தரப்போகிறேன். இப்போ நான் ட்ரெஸ்ஸை திருப்பி இப்போ முதுகு பகுதி வர மாதிரி போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ஷோல்டருக்கு சென்டராக வந்து டாட் போட்டுட்டு வரணும். ஷோல்டருக்கு சென்டராக இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். பாருங்க, ஷோல்டர்லேருந்து அப் டு ஓப்பன் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஷோல்டர்லேருந்து ஓப்பன் வரைக்கும் இப்படி டாட் பிடிக்கணும். ஷோல்டர்னா நம்மளோட நெக்குக்கு கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓப்பன் சைஸுக்கு வரக்கூடாது, ஓப்பனை விட கொஞ்சம் மேலே. இங்கேருந்து நான் இப்போ ஒரு டாட் பிடிக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு ஷோல்டர்லேருந்து மெஷர்மெண்ட் தெரியும்னா, ஷோல்டர்லேருந்து ஒரு 20 சென்டிமீட்டர் அளவு வச்சு நம்ம டாட் பிடிக்கணும். டாட் பிடிக்கும் பொழுது ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப மெலிசாகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பிடிச்சிட்டு மறுபடியும் எண்டுக்கு வரும்போது ரொம்ப மெலிசாகவும் டாட் பிடிக்கணும். இப்போ பாருங்கள், நான் டாட் பிடிச்சிருக்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியுதா? பாருங்கள், டாட் பிடிக்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப மெலிசாகவும், அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் அதை விட அதிகமாகவும், மறுபடியும் எண்டிங்க்கு வரும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ மெலிசாக ஸ்டார்ட் பண்ணுமோ அதே மாதிரி எண்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம பேக் சைடு திருப்பும் பொழுது அந்த இடத்துல எதுவுமே தெரியாது. இப்போ பாருங்கள், நான் ட்ரெஸ்ஸோடைய முதுகு பகுதியில் ரெண்டு சைட்லையுமே டாட் பிடிச்சிட்டேன். இதுதான் நான் பிடிச்ச டாட்டு. நான் ஏன் டாட் வந்து பிளாக் கலர் போட்டு பிடிச்சேன்னா, ஒயிட் ட்ரெஸ்க்கு ஒயிட் கலர் தான் போடணும். நான் வீடியோவில் ஒயிட் கலரே போட்டால் நான் பிடிச்சிருக்க டாட் தெரியாது. ஸோ அதனால் நான் வீடியோவில் தெரியறதுக்காக பிளாக் கலர் போட்டு பிடிச்சிருக்கேன். நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸோ சேம் கலர்லேயே தான் டாட் பிடிக்கணும். இப்போ நான் டாப்ஸோடைய ஃப்ரண்ட் சைடு எடுத்துட்டேன். இப்போ இந்த ட்ரெஸ் நம்ம போடும்பொழுது பேக் சைடு பார்க்கவே ரொம்ப ஸ்ட்ரக்சராக தெரியும். இப்போது ஃப்ரண்ட் சைடும் எனக்கு ஸ்ட்ரக்சராக வேணும்னு, இப்போது யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நல்ல ஸ்ட்ரக்சராக போடணும் தான் வந்து லைக் விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்கான இது டிப்ஸு. ஃப்ரண்ட் சைட்லேயும் ஸ்ட்ரக்சராக வேணும்னா, இந்த சேம் மெத்தட் பேக் சைடில் பண்ண மாதிரியே நம்ம ஃப்ரண்ட்லேயும் டாட் பிடிக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கும் போது ரொம்ப வந்து இப்போ 20 சென்டிமீட்டர் வச்சேன், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு 25 இல்லைனா 27 சென்டிமீட்டர் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி, ஓப்பனுக்கு முன்னாடியே ஒரு 5 சென்டிமீட்டர் முன்னாடியே வந்து நம்ம அதை முடிச்சிடணும். இப்போது இந்த இடத்த டாட் பிடிக்கிறதுனால நம்மளுடைய வயிறு பகுதிங்களில் ட்ரெஸ் வந்து அந்த வளைஞ்சி வர அந்த கர்வ் நல்லா தெரியும், ரொம்ப ஸ்ட்ரக்சராக இருக்கும். இப்படி நம்ம டாட் பிடிச்சி ட்ரெஸ் போடும்பொழுது இப்போ நான் ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ண மாதிரி டாட் பிடிக்க போகிறேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் டாட் பிடிச்சி காலேஜ் கேர்ள்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். காலேஜ் போகிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி டாட் பிடிச்சிட்டேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது ஃப்ரண்ட்டில் ரொம்ப ஷேப்பாக ஸ்ட்ரக்சராக ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாதிரி டாட் பிடிச்சி நம்ம ட்ரெஸ் போட்டோன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இந்த டைலரிங் டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.